உங்களுக்கு எல்லாம் ஒரு எய்ம் இருக்கும், லைஃப்ல வந்து எப்படி வரலாம், எப்படி போகலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழ்க்கையில வந்து இப்படி தான் வாழணுன்றது ஒன்று இருக்கு, எப்படி வேணுமென்னாலும் வாழலான்றது இன்னொன்று, ரெண்டுமே இருக்கும். ஸோ இப்படி தான் வாழலாம்னு சொன்னோம்னா பல பிரச்சனைகள் வந்து நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸு, ஃபெயில்யூர்ஸு, இன்சல்ட்டு, ஃப்ரஸ்ட்ரேஷனு, ரிஜெக்ஷனு, இந்த அஞ்சுமே இன்றைக்கு வாழ்வில் முன்னேறக்கூடிய ஆளுங்களும் சரி சாதனையாளர்களெல்லாம் இது அஞ்சும் ஃபேஸ் பண்ணாதான் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இது நடந்திருக்கும். அதனால் அதே மாதிரி சில பேர் நினைப்போம், சில பேர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அடுத்த தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கண்ணால் பார்த்து வளர்ந்தவங்க, கேவலமான ஆளுங்க, தகுதி இல்லாதவனுங்க, அவங்கெல்லாம் வந்து என்னடனா நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு, அது நீங்கள் பார்க்கணும். அது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு கோபம் வரும்னா நம்ம இவ்வளோ திறமையாக இருக்கிறோம், நம்ம ஜெயிக்க முடியல, அவன் சாதாரண கேவலமான அவன் நல்லா இருக்கான்னு சொன்னால் அதுக்கும் அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்னடன்னா சூடு, சொரணை, ஈனம், மானம், ரோஷம், இந்த அஞ்சு பற்றி கேவலப்படாமல் இருந்தால் அந்த ரூட்டில் ஜெயிக்கலாம். ஸோ நமக்கு அது வேணுமா, நான் சொன்ன முதல் சொன்ன அந்த அஞ்சு வேணுமா, இல்லை இந்த அஞ்சு வேணுமான்ற தீர்மானிக்கிறது உங்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், அது வேறு யாரும் டிசைட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு என்னடான்னா எது, அதாவது இப்போ வந்து டிஜிட்டல் வந்தாச்சு, ஃபிலிம் இருக்கும்போது இந்த நாலேஜ் வேறு, அப்போ வந்து உண்மையிலே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம ஒரு பயம் இருக்கும், இவ்வளோ தான் பண்ணணும்னு. இப்போ இந்த டிஜிட்டல் வந்த பிறகு எவ்வளோ வேணுமானாலும் ஷூட் பண்ணிக்கலாம், எது வேணுமானாலும் மாற்றிக்கலாம், லெஃப்ட் ரைட்டு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, இமேஜினரி லைன் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, எப்படி எடுத்தாலும் பண்ணலான்றது ஒரு சூழ்நிலை இப்போ வந்த வசதியும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த ஆபத்தும் இருக்குது இந்த டிஜிட்டலில் வந்து. ஸோ அதை வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் வந்து மெயின் தெரிஞ்சு முதல் டிசிப்ளின். இன்னொன்று போகிற இடத்துல நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த டைரக்டர் கிட்டையும் சரி ப்ரொடியூசர் கிட்ட கிடைக்கிறது பிடிச்சிக்கோங்க, விடாதீங்க. அதுலேருந்து நீங்கள் முன்னேறலாம், டிரைவர் வாய்ப்பு கிடைச்சா கூட விடாதீங்க. அதுலேருந்து உள்ளே போனோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நீங்கள் நினைக்கிறது நிச்சயம் ஜெயிக்கலான்றது உறுதியாக நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இப்போ 200 படங்கள் மேலே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸும் பண்ண ஆரம்பித்தேன். அதில் எனக்கு சில நண்பர்களே டைரக்டர்ஸ், நம்ம இன்ஸ்டியூட் ஆளுங்களே பண்ணும்போது என்னென்னா சில சஜஷன் சொல்லும்போது அவங்களுக்கும் சரி, வேறு யாருக்காவது சஜஷன் சொன்னோம்னா இவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கார் அதனால சொல்கிறாருன்னு நினச்சாங்க. ஆனால் நான் இன்ஸ்டியூட் படித்தது ரொம்ப பேருக்கு இது யாருக்குமே தெரியாது. சரி, அதனால் நான் என்ன பண்ணேன், நாம்மளே ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாது, அதுவும் நியூ ஃபேஸ் போட்டு அன்றைக்கி நான் நினச்சிருந்தா ரஜினி சார் வச்சே பண்ணியிருக்கலாம், அந்தளவுக்கு வசதி இருந்தது. இருந்தாலும் ஈரமான ரோஜாவே நியூ ஃபேஸ் போட்டு வரும், நாசரும் ஸ்ரீவித்யா மட்டும்தான் நோன் ஃபேஸ் அதில். அது வச்சு டைரக்ஷனும் இது பண்ணி அதில் ப்ரூவ் பண்ணி அது 165 நாள் அந்த படம் போச்சு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ப்ராசஸிங்குக்கு என்ன சம்பந்தம், டைரக்ஷனுக்கும் வந்து இதுலேயும் வந்து அந்த ஒன்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒரே வாட்டி நம்ம அவசரம் படக்கூடாது, ஆத்திரம் படக்கூடாது. ஸோ இது ப்ரூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அந்த நான் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இப்போ வாழ்க்கையில் சாதனை பண்ணணும்னு சொன்னால் அந்த அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வரணும்.